தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இலக்கு நிகழ்ச்சியில் மீன் வளர்ப்பு பற்றியும் அதனுடைய படிப்புகளை பற்றியும் மீன் வளர்ப்பை பற்றி படிப்பதனால் ஏற்படக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றியும் தான் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் பயோனியர் அக்வா கல்ச்சர் கன்சல்டன்ட் எம்பி எஸ் ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். மீன் வளர்ப்பு என்றால் என்ன, அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுங்க சார். மீன் வளர்ப்பு ஒரு நல்ல தொழில், பட் இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு அது மேலே ஃபோக்கஸ் கிடையாது. பட் ஃபோக்கஸ் பண்ணால் பெரிய எதிர்காலம் இருக்குது. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம், கிராமம் சார்ந்த பொருளாதார முன்னேற்றம், மற்றபடி எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏற்றுமதி வாய்ப்புகள், இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம், தொழில் வளர்ச்சி, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை, அதாவது அங்கங்கே வந்து மீன் பண்ணை வச்சு வளர்க்கும் போது அந்த நீர் வந்து அங்கங்கே தேக்கப்படுறதுனால அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் நல்லாயிருக்கும், கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இம்ப்ரூவ் ஆகும், அந்த நீர் வறட்சிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து ஒரு 50 வருஷம், ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வறட்சியெலாம் வராமல் இருக்கும், அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து இது அந்த வாட்டர் டேபிள் நல்லா வரும். ரெண்டாவது வந்து பொருளாதார முன்னேற்றம் ஒன்று, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு, அப்புறம் எல்லாருக்கும் தேவையான அந்த நியூட்ரிஷன் சத்து மிகுந்த உணவு, மீன் இந்த மாதிரி உணவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி இதெல்லாம் தான் வந்து எங்கே பார்த்தாலும் ஷாப்ஸ் இருக்குது, அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து இருக்கக்கூடிய நியூட்ரிஷனோட இதில் அதிக நியூட்ரிஷன் இருக்குது. அதில் வந்து அதாவது நார்மலாக சாப்பிடக்கூடிய அசைவ உணவுகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, இது மாதிரி நல்ல நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால மக்கள் வந்து சாப்பிடும்போது நல்ல ஹெல்த்தான ஒரு உணவு கிடைக்குது. இன்றைக்கி வந்து மால் நியூட்ரிஷனுங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது உலகம் புறாவும். சாதாரணமாகவே மீன் நிறைய சாப்பிட்டா கண்களுக்கு வந்துட்டு பவர் ஜாஸ்தி கிடைக்கும். ஆமாம், நிச்சயமாக கண்ணு பவர் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வளரக்கூடிய கரு இருக்கு இல்லையா, அதுக்கு பிரெயின் க்ரோத் நல்லாயிருக்கும். ப்ரெக்னென்ட் உமன்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா பிரெயின் க்ரோத் நல்லாயிருக்கும். மற்றபடி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இது மற்ற எல்லா இதோட உணவுப் பொருளோட இதில் வந்து அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே சார், மீன் வளர்ப்பு பற்றி படிப்பதற்கான படிப்புகள் என்னென்ன சார் இருக்குது? படிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஃப்எஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அது வந்து தூத்துக்குடியில் கவர்மெண்ட் காலேஜில் தராங்க. அது இல்லாமல் இப்போ பொன்னேரியில் வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, பல்கலைக்கழகம், அதுலேயும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பரங்கிப்பேட்டையில் இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மரைன் பயாலஜி கோர்ஸ் இருக்குது, இது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா காலேஜஸ்லேயும் வந்து ஜுவாலஜி கோர்சஸ் இருக்குது. ஜுவாலஜி படித்தவங்க எல்லாருமே வந்து அக்வாகல்ச்சர் பண்ண முடியும். அது பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தவங்களுக்கு வந்து ஃபார்மில் வந்து மேனேஜராகவோ இல்லை வந்து டெக்னீஷியனாகவோ வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில், அது ரொம்ப பெருசு பெரிய லெவலில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் இது. இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் தேவை, அதாவது சந்தைக்கு வந்து 10,000 டன் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1,000 டன் தான் கிடைக்கிது, பாக்கி 9,000 டன் உற்பத்திக்கான இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. யாருமே அது செய்யாதனால அந்த வாய்ப்புகள் பறிபோகுது, அது அந்த தொழில் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் வந்து வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தொழில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, ஓகே சார். இந்த மீன் வளர்ப்பு பற்றி படிப்பதற்கு அடிப்படை படிப்பு என்ன சார், அடிப்படை தகுதி என்ன? அடிப்படை தகுதி வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் காலேஜஸ்ல சேர்ந்து, சயின்ஸ் காலேஜஸ்ல சேர்ந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கலாம், அதுக்கு மேல எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கலாம். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா பிஎஃப்எஸ்சி படிக்கலாம், அதாவது தமிழ்நாடு மீன் வள கல்லூரி தூத்துக்குடியில். அப்புறம் வந்து மெரைன் பயாலஜியோட அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட மெரைன் பயாலஜி ரிசர்ச் சென்டர் வந்து சிதம்பரம் பக்கத்தில் பரங்கிப்பேட்டையில் இருக்குது, அங்கே படிக்கலாம். அங்கே இப்போ எம்எஸ்சி மெரைன் பயாலஜி படித்து முடித்தா வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது. அதிலே டாக்டர் பட்டம் பெறலாம், பிஹெச்டி பண்ணாங்க அப்படின்னா வளர்ப்பு முறையில். ஆமாம், அதில் டாக்டர் பட்டம் பண்ணணும்னா மேற்கொண்டு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, அதாவது வந்து ஆராய்ச்சியாளராகவோ சயின்டிஸ்டாகவோ
போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய நிறுவனங்களில் வந்து இந்த பிஹெச்டி எடுத்தவங்கலாம் பெரிய பதவியில் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு காத்துட்ருக்கு. தமிழகத்தில் மொத்தமாக எத்தனை கல்லூரிகளில் சார் இந்த மீன் வளர்ப்பு முறையை பற்றி படிப்பதற்கான படிப்புகள் இருக்குது? தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது இப்போதைக்கு. அதாவது ஆமாம், தூத்துக்குடி மீன்வள கல்லூரி, அதுக்கப்புறம் பொன்னேரியில் வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் மெரைன் பயாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். இதுதான் வந்து இந்த இது ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்குது. அது இல்லாமல் எல்லா காலேஜஸ்லேயும் வந்து ஜுவாலஜி இருக்குது. அந்த சயின்ஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயும் ஜுவாலஜி கோர்ஸ். ஆமாம், அனிமல், அதாவது ஜுவாலஜிங்கிறது விலங்கியல். விலங்கியல் படிக்கும்போது அக்வாகல்ச்சர் பற்றியும் வரும், அதில் ஃபிஷர்ஸ் பற்றியும் வரும். அவங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு அறிவு வந்துடும். அதில் அவங்க இந்த தொழிலில் வந்து அனுபவம் கிடைச்சிது அப்படின்னா வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து எங்களோட சொந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று இருக்குது, அதில் வந்து அவங்களுக்கு அனுபவத்துக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். அந்த பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் நாங்களே வேலை வாய்ப்பு தரோம். எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 5000 ஏக்கரில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம், கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஏக்கர்ஸில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில், மிடில் ஈஸ்ட்டு, ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இங்கெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த கண்ட்ரியில் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு ஆட்கள் நிறையா தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, படிப்பு இருந்தால் போதும். ஈவன் +2 படித்தவங்கள்லேருந்து டிகிரி படித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பண்ணை இருக்குது, ஒரு பெரிய நிறுவனம் இருக்குதுன்னா அதில் வந்து எல்லா லெவல்லையும் ஆட்கள் தேவை. எங்களுக்கு வந்து ஃபார்ம் டெக்னீஷியன்ஸ், சூப்பர்வைசர்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th+2 படித்தவங்களுக்கு போதும். மேனேஜர்ஸ் கேட்டகரியில் வந்து டிகிரி படித்தவங்க, அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற போல, ஆமாம் ஏற்றது போல வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார், அந்த அவங்களுடைய கோர்சஸ் வந்துட்டு எத்தனை ஆண்டு காலம் இல்லை எத்தனை மாதங்கள் சார் நீடிக்கும்? அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து அந்த 3 இயர்ஸ் கோர்ஸு, பிஎஃப்எஸ்சி வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி வந்து 2 இயர்ஸு, பிஹெச்டி பண்ணணும்னா 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ். ஓகே சார், இந்த மீன் வளர்ப்பு பற்றி இது இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது. சர்டிஃபிகேட் 6 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி, யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க எந்த படிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவங்க வந்து படிச்சுட்டு அந்த இது பயிற்சி எடுத்துட்டு அந்த வேலைக்கு போகலாம். அந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்து யார் வேணாலும் வேலை தேடி வரலாம். எங்களுக்கு எங்களுடைய தேவையை பார்த்தீங்கன்னா இப்போ 100% நாங்கள் வேகன்சி இருக்குது நம்ம இடத்துல, காண்டாக்ட் பண்ணாங்கன்னா வேலைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், இந்த மீன் வளர்ப்பு பற்றிய படிப்புகள் முடித்தவுடன் எந்தெந்த இடத்துலலாம் சார் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியா பூராவும் இருக்குது, இந்தியா பூராவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்குது, ஆப்ரிக்காவில் இருக்குது, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்குது, ஈவன் ஆஸ்திரேலியா அந்த கண்ட்ரீஸ்லலாம் கூட இருக்குது. அதிகபட்ச வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நிறைய வேலை இருக்குது. வெளிநாடுகளில் இப்போ ஆப்ரிக்கா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, அதேமாதிரி மிடில் ஈஸ்ட்லேயும் நிறையா கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு. ஓகே சார், மீன் வளர்ப்பு தனியாக அவங்க சொந்தமாகவே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதுக்கு முதலீடு குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சம் எவ்வளவு சார்? அதாவது உங்களுக்கு 50,000 ரூபா முதலீட்டிலேருந்து 50 கோடி ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி கூட பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது இந்த வண்ண மீன்கள், இந்த வீட்டில் கண்ணாடி தொட்டியில் வைக்கிறாங்களே அதெல்லாம் வந்து செய்யலாம். ஒரு அதிக லெவலில் பெரிய லெவலில் போகும்போது சாப்பிடக்கூடிய மீன்கள் இருக்குது, உணவுக்கான மீன்கள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் மீன்கள் இருக்குது, உவர்நீர் மீன்கள் இருக்குது, அப்புறம் இறால் இருக்குது, அப்புறம் நண்டு இருக்குது. இது எல்லாமே நல்ல மார்க்கெட் உள்ளது. இப்போ நண்டு பார்த்திங்கன்னா 1,000 ரூபா 1,500 ரூபா போகுது ஒரு கிலோ, அதோட உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா தான் ஆகும். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார், ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், என்னோட ஜினு, என்னோட நேம் ஜினு, ஊட்டிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை பற்றி நீங்கள் சார் கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக மேடம். தெரியல நல்ல வளர்ந்து கொண்டு வரக்கூடிய துறை. ரெண்டாவது வந்து நிறைய மக்களுக்கு தெரியல இந்த துறையை பத்தி, அதனால வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்களே வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து நாங்களே கூட வேலை வாய்ப்பு தருவோம்.
உங்களுக்கு வந்து எப்படி தேவைனாலும் எங்களை அணுகுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் இந்த துறையில் நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே சார், இதை படிக்கிறதுக்கு டிகிரி மாதிரி வருவங்களா இல்லை எப்படி சார்? ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஆட்கள் தேவை எங்களுக்கு. இப்போ ஒரு 10வது படித்தவங்களும் தேவை. ஓகே சார். அவங்க வந்து ஃபார்ம் ஒர்க்கர் மாதிரி இருப்பாங்க. ஓகே சார். பிளஸ் 2 படித்தவங்க அவங்க ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி படித்தவங்க ஒரு மேனேஜர் அந்த மாதிரி இருப்பாங்க. அதே வந்து டாக்டரேட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டுனா ஒரு ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் வரதுக்கான வாய்ப்பு. இப்போ நாங்கள் மேனேஜராக வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீன் வளர்ப்பு பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்களா? நிச்சயமாக. நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கேரியர் வந்து ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகும். அப்படி இல்லை வந்து நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் பிளஸ் 2 படிச்சிருந்தா கூட போதும். எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா நீங்களே கூட செய்யலாம். உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணுறோம் நாங்கள். அந்த மீன் குஞ்சு தரது, தீவனம், அப்புறம் மற்ற இன்புட்ஸ் எல்லாம் தரது, உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அப்போ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக தான் படிக்க முடியுமே தவிர சும்மா அந்த பாடம் மாதிரியெல்லாம் படிக்க முடியாது இல்லைங்களா? இல்லை, ப்ராக்டிக்கலாகவும் படிக்கலாம், பாடமாக உங்களுக்கு இதே இதில் வந்து கரியர் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு மீன்வள கல்லூரியில் வந்து பிஎஃப்எஸ்சி படிக்கலாம் நீங்கள். பிஎஃப்எஸ்சி? ஆமாம், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸு. ஓகே சார். அப்படி இல்லைன்னா மெரைன் பயாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஓகே சார். அது படிக்கலாம், எம்எஸ்சி மெரைன் பயாலஜி படிக்கலாம். ஓகே சார். பிஎஸ்சி ஸுவாலஜி படிக்கலாம். பிஎஸ்சி எம்எஸ்சி ஸுவாலஜி படிச்சுட்டு டாக்டரேட் பண்ணலாம் அக்வாகல்ச்சரில். ஓகே சார். உங்களுக்கு வந்து ரொம்ப படிப்பு வேண்டாம், ஓரளவுக்கு தொழிலில் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதை வச்சே நீங்கள் போயிடலாம். ஓகே சார். நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணலாம். இப்போ எப்படின்னா மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது சீசன் மாதிரியா இல்லை எப்போ வேணாலும் நம்ம? இல்லை, எனி டைம் பண்ணலாம், எனி டைம் பண்ணலாம், வருஷம் 365 நாளும் பண்ணலாம். அதனால ஒன்று அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு இடம் தேவை இல்லைங்களா சார்? ஆமாம், நிச்சயமாக இடம் வந்து ஒரு 1 ஹெக்டேர்லேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இடம் இருக்கோ எல்லா இடமும் பண்ணலாம். இடம் இல்லாதவங்க அந்த மாதிரி இடம் இல்லைன்னா லீஸுக்கு எடுத்து பண்ணலாம். லீஸுக்கு இப்போ நிறைய ஃபார்ம்ஸ் அவைலபிள். சரி சார். இப்போ நீங்கள் சொந்தமாக நிலம் வாங்கி பாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. சரி சார். லீஸுக்கே அவைலபிள் இருக்குது, 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே சார். லீஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே வந்து 1 ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கருக்கு வந்து 75,000-80,000 கிடைக்குது. ஓகே சார். அதில் நீங்கள் பண்ணீங்கன்னா 1 வருஷத்துக்கு 6 லட்சம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம். ஓகே சார். அப்போ நான் இப்போ வந்து பிளஸ் 2 முடிச்சுட்டு நான் வந்துட்டு இந்த இது எடுத்து படிச்சேன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? நிச்சயமாக. பிளஸ் 2 முடிச்சுட்டு அதான் உங்களோட கேரியர் வந்து இதுலேயே நீங்கள் இந்த ஃபீல்டே உங்கள் லைஃப் லாங் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி பிஹெச்டிலாம் பண்ணிட்டு கூட வரலாம். சரி சார். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப அதிக படிப்பு வேண்டாம், எனக்கு வந்து இந்த தொழில் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு நானே சொந்தமாக பண்ணணும், எனக்கு வந்து இந்த படிப்புக்கே வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டாகவே பிளஸ் 2 படிச்சுட்டு கூட வரலாம். எப்படி சார், சாப்பிடக்கூடிய மீன்கள் மட்டும்தான் இதில் சேருங்களா இல்லை? இல்லை, எல்லாமே இருக்குங்க. வண்ண மீன்கள் இருக்கு, கடல் வாழ் உயிரினங்கள் மொத்தம். ஆமாம், ஊர் நீர் மீன்கள் இருக்கு, கடல் நீர் மீன்கள் இருக்கு, அப்புறம் நல்ல நல்ல நன்னீர் மீன்கள் இருக்கு. சரி சார். அப்புறம் இறால் இருக்கு, நண்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர எக்ஸ்போர்ட் வேல்யூ உள்ளதுங்க. ஓகே சார். இப்போ நண்டுலாம் 1500 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகுது. சரி சரி. உங்களுக்கு வந்து உற்பத்தி செலவே 300-400 ரூபா தான் ஆகும். பேலன்ஸ் மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபம் தான் அது. ஓகே சார். அப்போ பிளஸ் 2 முடிச்சுட்டு இதை எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. நீங்கள் டிகிரி படிச்சுட்டு கூட வரலாம், உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு, உங்களோட வசதிகளை பொறுத்து இருக்கு. ஓகே சார். அப்போ எனக்கு வந்து இப்போ நான் படிச்சுட்டு இதை கற்றுக்கிறது எனக்கு வந்து இதா இல்லை நான் டிகிரி படிச்சுட்டு வர்றது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? நிச்சயமாக, டிகிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரியர் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். நீங்கள் பிளஸ் 2 நிப்பாட்டிட்டீங்கன்னா ஒரு பெரிய போஸ்டிங்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே. நீங்கள் ஃபார்ம் டெக்னீஷியன், சூப்பர்வைசர் அந்த லெவலில் இருக்கலாம். அதே டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் அப்படி போகலாம். டிகிரி, பிஜி, டாக்டரேட் எல்லாம் முடிச்சிங்கன்னா. ஓகே, தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி சார். இதுக்கு முதலீடு வந்துட்டு நீங்க சொன்னீங்க 50,000 முதல் 50 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதன் மூலம் பெறக்கூடிய வருமானம் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா எந்த முதலீடு பண்றீங்களோ அதுல வந்து 50% லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 50,000 ரூபாய் நீங்க முதலீடு பண்றீங்கன்னா 75,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு கல்ச்சர் பீரியட் முடியும் போது, அதாவது ஒரு 6 மாதம் பீரியடில். அதே 50 கோடிங்கும் போது 75 crores கிடைக்கும். அதில் வந்து 25 crores உங்கள் ப்ராஃபிட். அது மாதிரி எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அதில் வந்து 50% வரைக்கும். இப்போ மீன் வளர்ப்பு மூலம் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தாராளமாக. மீன் வளர்ப்பாலேயே முன்னேற நாடுகள் நிறையா இருக்குது. அதில் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வியட்நாம். வியட்நாமில் பார்த்தீங்க அப்படின்னா பாசான்னு ஒரு மீன், பங்கேஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மீனை வச்சு அந்த நாட்டோட பொருளாதாரமே, நாட்டோட பொருளாதாரமே முன்னேறி, ஒரு தனி மனுஷனோட பொருளாதாரம் உயர்றது அது வேற. ஒரு நாடே வந்து அதனால பெரிய லெவலுக்கு வந்துட்டு இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் அவங்க தான். அவங்க தான் தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், நான் அகிலன் பேசுறேன், வேளச்சேரியில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை பற்றி நீங்க சார் கிட்ட கேளுங்க.
ஹலோ. ஆ சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு பத்தி இப்ப அதுக்கான படிப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு பத்தி நான் அந்த மாதிரியான படிப்பு படிச்சது இல்ல சார். ஆனா நான் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் என்ன சார் பண்ணுவேன்? அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படிச்சுட்டு தான் வரணும்னு அவசியமே கிடையாது. அந்த இந்த துறைக்கு வந்து படிச்சுட்டு தான் நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆர்வம் இருந்ததுன்னா நாங்களே பயிற்சி தரோம் உங்களுக்கு. நீங்க சொந்தமா தொழில் தொடங்கணும்னா பயிற்சி தரோம். உங்களுக்கு தேவையான வந்து தீவனம், மீன் குஞ்சு, மற்ற இதெல்லாம் நாங்கள் தரோம். மார்க்கெட்டிங் ஹெல்ப்பும் பண்ணுறோம். அது வந்து பொன்னேரின்னு ஒரு இடத்துல இருக்குங்க. சென்னையிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டரில் பொன்னேரிங்கிற இடத்துல. திருவள்ளூர் பொன்னேரியா சார்? ஆமாம், எங்களுடைய ஆராய்ச்சி பண்ணை இருக்கு. அந்த பண்ணையிலே நாங்கள் பயிற்சி தரோம். ஓகே சார். என்ன மாதிரியான மீன் வளர்க்கலாம் சார்? நீங்கள் வந்து நன்னீர் வளர்க்கலாம், நன்னீர் மீன்கள் வளர்க்கலாம், உவர்நீர் மீன்கள் வளர்க்கலாம், வண்ண மீன்கள் வளர்க்கலாம். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்துக்கு, நீங்கள் எவ்வளோ முதலீடு போட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபா போட்டு முதலீடு போட்டு பண்ணணும்னா நீங்கள் வண்ண மீன்கள் பண்ணலாம். அதே 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் 20 லட்சம் போட்டு செய்யணும் அப்படின்னா சாப்பிட்ற மீன்கள் பண்ணலாம். எந்த மீன் செஞ்சீங்கனாலும் 50% மேலே லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. சார், இப்போ வந்து ஏரி மீன் மட்டும் தான் சார் வளர்க்கணுமா, இல்லை கடல் மீன் அந்த மாதிரி தான் வளர்க்கலாமா? ஆமாம், கடல் மீனும் வளர்க்கலாம். கடல் மீன் வளர்க்குறது, கடல் மீன் வளர்த்தா அந்த மாதிரி நல்லா லாபம் கிடைக்குமா சார்? நிச்சயமாக கடல் மீனுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகே சார். நல்ல தண்ணியோட கடல் மீன்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை சார், நம்ம கடல் மீன் வளர்க்குறோம்ல சார், அது வந்து இப்போ எப்படி சொல்றது, நம்ம அதாவது கடலில் வளர்க்காம அதை எடுத்து வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால அது இறந்துடாதா சார்? இல்லை, அதாவது மீன்கள் வந்து 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து நல்ல தண்ணினா நல்ல தண்ணியில் மட்டும்தான் வளரும், உப்பு தண்ணினா உப்பு தண்ணியில் மட்டும்தான் வளரும். இன்னொரு வகை இருக்குது, 3வது வகை. அந்த வகை பார்த்தீங்கன்னா யூரிகாலைன் ஃபிஷஸ் அப்படிம்பாங்க. அது வந்து நல்ல தண்ணியிலையும் வளரும், உப்பு தண்ணியிலையும் வளரும், 2 தண்ணியிலையுமே வளருங்க. ஓகே சார். அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுவான்னு ஒரு மீன் சொல்லுவாங்க. அது அப்புறம் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது ரொம்ப நல்ல மீன். அது 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் போகுது கிலோ. அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 6-7 லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் ஒரு ஹெக்டரில். அது இல்லாமல் மில்க் ஃபிஷ்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க. அந்த மில்க் ஃபிஷ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்ல தண்ணிலையும் வரும், உப்பு தண்ணிலையும் வரும். ஓகே சார், மிக்க நன்றி சார், நீங்கள் கொடுத்த கருத்துக்கள். ஓகே, நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். தொடர்ந்து இன்னொரு நேயர் இணைப்பு இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? புன்னமல்லூர்ல திராவிடன் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை பற்றி நீங்க சார் கிட்ட கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் முடிச்சது பாத்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சிருக்கேன் சார். சரி, சொந்தமா இடம் இருக்கு. டிப்ளமானா என்ன துறையில முடிச்சிருக்கீங்க? மீன் வளர்ப்பு அதாவது நீங்க வந்து படிப்பு பத்தி கேக்குறீங்களா, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு? தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து நன்னீர் மீன் வளர்ப்பு இருக்கு, உவர்நீர் மீன் வளர்ப்பு இருக்கு, அப்புறம் வந்து அக்வாரியம் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வண்ண மீன்கள், அது இருக்கு. அதுக்கப்புறம் நண்டு வளர்ப்பு, இறால் வளர்ப்பு இருக்கு. இப்ப வந்து மீன் வளர்ப்புல வந்து குறைஞ்சபட்ச ரிஸ்க், மாடரேட், அதாவது லோ ரிஸ்க் மாடரேட் ப்ராஃபிட். ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% லாபம் கிடைக்கும். நீங்க எவ்வளவு முதலீடு பண்றீங்களோ அதுல 50% லாபம் கிடைக்கும். அதே வந்து நீங்க இறால் வளர்ப்பு பண்றீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட், அதிக ரிஸ்க் இருக்கு, டிசீஸ் வந்தா செத்து போயிடும். உங்களுக்கு லாபம் வந்து 200% கூட கிடைக்கும். இப்ப 10 லட்சம் ரூபா போடுறீங்கன்னா 20 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும். மொத்தம் 30 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும், 20 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும். அப்படி இருக்கு. இப்போ ரிஸ்க்னு சொல்றீங்களா, அந்த நோய் வாய்ப்பு ஏற்பட்டால் அது இறந்துடும் சொல்லிட்டு அது தடு. ஆமாம், அது வந்து இறால்ல மட்டும் தடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. என்ன காரணம் அப்படின்னா இறாலுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப புவர்லி டெவலப்டு. இப்போ ஃபிஷர்ஸுக்கு வந்து மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு இருக்கு, ரத்த சிவப்பணு இருக்கு, அதுக்கு வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதனால வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா உடனே செத்து போயிடும், அதுக்கு மருந்து இதுவரையும் கண்டுபிடிக்கல. ஆனால் நல்ல விதமாக வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200% லாபம் கிடைக்கும். ஒரு 4 மாதத்துக்குள்ளே உங்கள் பணம் வந்து 3 மடங்காக பெருகிடும். லாஸ் ஆச்சுன்னா அந்த பணம் பூரா போயிடுங்க. அதனால் அது வந்து ஹை ரிஸ்க்கு ஹை ப்ராஃபிட்டு. மீன் பண்ணீங்க அப்படின்னா வந்து லோ ரிஸ்க்கு மாடரேட் ப்ராஃபிட்டு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நண்டு வளர்ப்பு வந்து இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு, அது வந்து நல்ல ஹை ரிஸ்க், இது ஹை ப்ராஃபிட் உள்ளது, ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அதில். நிச்சயமா நாங்களே பயிற்சி தரோம். எங்க பண்ணைக்கு கூட நீங்க வரலாம். எங்க பண்ணை வந்து பொன்னேரியில் இருக்குங்க. பொன்னேரிக்கு வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து
தேவையான உதவிகள்லாம் பண்றோம் நாங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆமா, புன்னரில் வந்து எங்க அட்ரஸ் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இப்ப உங்க நம்பர் பாத்தீங்கன்னா 11 டிஜிட்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அது வந்து என்னோட நம்பர் வந்து நான் சொல்றேன், குறிச்சிங்க சொல்லுங்க சார். 9596 2700 421. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜெயக்குமார், இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க பண்றோம். நீங்க போன் பண்ணிட்டு வாங்க, எப்ப வேணாலும் வாங்க. ஓகே, போன் பண்ணீங்கன்னா நான் டைம் சொல்றேன், வாங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ. இப்ப வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஓன் பிசினஸ், ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்துட்டு தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ தண்ணீர் வசதி குறைவாக உள்ள இடத்துல எல்லாம் அவங்க வந்துட்டு மீன் வளர்ப்பு பண்ணணும்னா என்ன மாதிரி சார் அவங்க கையாளணும்? அதாவது தண்ணீர் கம்மியா உள்ள இடங்கள்ல வந்து செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரீசர்குலேஷன் அக்வா கல்ச்சர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணணும், நிலத்துல பண்ணோம்னா சீப்பேஜ் அதிகமா போகும். அதனால சீப்பேஜ் அவாய்ட் பண்றதுக்காக ஷீட் போட்டுட்டு அது வந்து ஒரு இது மாதிரி பண்ணிடணும், ஒரு இந்த அக்ரி நிலத்துக்கு மேலே ஷீட் போடணும். ஆமாம், அதாவது பாண்டு, அந்த பாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நிலம், அந்த பண்ணை குளம் இருக்கு இல்லையா, குளத்தில் வந்து பிளாஸ்டிக் லைனிங் ஷீட்ஸ் இருக்குங்க. அது வந்து ஒரு தடவை ஸ்டே பண்ண இது பண்ணிட்டோன்னா, லே பண்ணிட்டோன்னா 20 இயர்ஸ் லைஃப் அது. அது அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா சீப்பேஜே போகாது, சுத்தமாக வந்து வாட்டரில் சீப்பேஜ் இருக்காது. சீப்பேஜ் இல்லாதனால உங்களுக்கு வாட்டர் சீப்பேஜ் டோட்டலாக அரெஸ்ட் ஆகிடும், எவாப்ரேஷன் மட்டும்தான். அதுக்கு வந்து நம்ம இந்த இந்த அக்ரி ஹவுஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா எவாப்ரேஷன் லாஸையும் குறைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணிக்க முடியும். அதே தண்ணியை, ஒரு தடவை இருக்கக்கூடிய தண்ணியை வந்து திரும்ப திரும்ப ஃபில்டர் பண்ணி திரும்ப திரும்ப விட்டுட்டுருக்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாகும், பட் வந்து பாலைவனம் மாதிரி ஏரியாவில் கூட செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சயின்ஸ் இப்போ நல்லா டெவலப் ஆகிடுது, அது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இதுலேயும் பண்ண முடியும். அதாவது ரொம்ப தண்ணி வசதி இல்லாத இடத்துலையும் செய்ய முடியும். நல்ல நீர் தண்ணி மட்டும் இருக்குங்கிற இடத்துல நல்ல தண்ணி வெரைட்டி பண்ணலாம். சில வகை மீன்கள் வந்து கடல் தண்ணியிலையும் வரும், நல்ல தண்ணிலையும் வரும், அதையும் செய்யலாம். அதே மாதிரி உப்பு தண்ணி உள்ள இடத்துல வந்து ஓர்நீர் வகைகள்லாம் பண்ணலாம். எல்லா வகையான மீன்கள், இறால்கள், நண்டு, இந்த மாதிரி கடல் உணவுகள், சீ ஃபுட்னு சொல்லுவாங்க, இது நல்ல மதிப்பு இருக்குது, உலகம் பூரா நல்ல மதிப்பு இருக்குது. ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி எந்த தொழிலை விடவும் அதிக லாபம் தரக்கூடிய, அதிக ஏற்றுமதி வாய்ப்பு, மார்க்கெட் டிமாண்ட் உள்ள தொழில் இதுதான். ஓகே சார், மீன் வளர்ப்பு பற்றிய படிப்புகள், அதற்கான செலவுகள் எவ்வளோ சார் ஆகும், குறைந்தபட்சத்திலிருந்து அதிகபட்சம் வரை? நீங்கள் சராசரி கல்லூரியில் படித்தீங்க, அரசாங்க கல்லூரியில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயல்பான உள்ள கட்டணங்கள் தான் கவர்மெண்ட்ல நிர்ணயிச்ச கோர்சஸ்க்கு என்ன இருக்கும். ஆமாம், அதுதான் ஆகும். ப்ரொஃபஷனல் கோர்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது. அதனால் வந்து இதில் படிக்கலாம், தூத்துக்குடி மீன்வள கல்லூரியிலையோ அல்ல பொன்னேரியிலையோ அல்லது அப்படி இல்லைன்னா இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெரைன் பயாலஜி கோர்ஸ் படிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சராசரியான கட்டணங்கள் தான் ஆகும். சாதாரணமாக மற்ற டிகிரி என்ன படிக்கிறாங்களோ, சராசரியாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய டிகிரி படிக்கக்கூடிய அந்த செலவு தான் இதுக்கும் ஆகுங்க. ஓகே சார், இன்னும் அதிக செலவுலாம் ஆகாது. மீன் வளர்ப்புல நண்டு வளர்ப்பு முறை பற்றியும் சொன்னீங்க. இப்ப இரண்டுமே வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க இரண்டுக்கும் ஒரே இடத்துல வளர்க்க முடியுமா? இல்ல தாராளமா, தாராளமா. அதாவது சில வகை மீன்கள் வந்து ஒன்னு ஒண்ணு அட்டாக் பண்ணி சாப்பிட்றோம். இப்ப வந்து பாலிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அது பாலிகல்ச்சர்னா வந்து பல வகையான மீன்களை ஒரே இடத்துல வளர்க்கறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறையில இப்ப இந்தியாவில் நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கட்லா, ரோகு, மிருகால்பாங்க. அந்த கட்லாங்கிறது வந்து கட்லா, ரோகு, மிருகாங்கிற மூணு வகையுமே இந்திய பெருங்கண்டைகள்னு சொல்லுவாங்க, இந்தியன் மேஜர் கார்ப்ஸ் அப்படிம்பாங்க. அது இல்லாமல் வந்து சீன கண்டைகள்னு சொல்லுவாங்க, அது வந்து புல்கண்டை, வெள்ளிக்கண்டை, சாதா கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ கட்லா வந்து தண்ணியோட மேல் பகுதியில் உணவு எடுக்கும், ரோகு வந்து நடு பகுதியில் எடுக்கும், மிருகால் வந்து பாட்டத்தில் எடுக்கும். அதேமாரி சீன கண்டைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து சில்வர் கார்ப் வந்து மேலே எடுக்கும், வெள்ளிக்கண்டை, புல்கண்டை வந்து நடு மையத்தில் எடுக்கும், அந்த புல் அதெல்லாம் சாப்பிடும். காமன் கார்ப்புங்கிற அந்த சாதா கண்டை வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் சாப்பிடும். அந்த மாதிரி காம்போசிட் கல்ச்சர் பண்ணலாம். அதுங்கெல்லாம் வந்து ஹெர்பிவரஸ் ஃபிஷஸ், ஹெர்பிவரஸ் ஃபிஷஸ்னால் வந்து தாவரங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடியது. அதே கார்னிவரஸ் ஃபிஷஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து சாப்பிட்றோம் ஒன்று ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா விரால் மீன் இருக்குது, விரால் மீன் பயங்கரமாக அடித்து சாப்பிடும். அதே மாதிரி கொடுவா மீன் வந்து அதுவும் அட்டாக் பண்ணி, மீன்களை ஆமாம், அது அதே வகையை அடிச்சு சாப்பிடும், வேற மீன்கள் விட்டீங்கன்னாலும் சாப்பிட்ருங்க.
அதனால அது வந்து பண்ண முடியாது, அது வந்து தனித்தனியா தான் பண்ண முடியும். அதே வகையை அடிச்சு சாப்பிடுறதுனா அப்ப ஒவ்வொரு மீனையும் பர்டிகுலரா தனித்தனி அமைப்புகள் அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் வந்து அதுக்கான ஃபீடை கரெக்டாக கொடுத்து கிரேடிங்னு சொல்லுவாங்க, பெரிய மீன் வந்து சின்ன மீனை சாப்பிடும். அதனால அந்த கிரேடிங் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா, ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் சைஸ் இருந்தாலும் சாப்பிடாது. ரொம்ப பெரிய மீனும் சின்ன மீனும் இருந்ததுன்னா சின்ன மீன் அடிச்சு சாப்பிடும். ஓகே சார், இப்ப வந்துட்டு அழகு மீன்களும் வளர்க்கலாம், சாப்பிட்ற மீன்களும் வளர்க்கலாம்னு சொன்னீங்க. அழகு மீன்களும் சாப்பிட்ற மீன்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துல எது சார் ரொம்ப அதிகமான வருமானத்தை தரக்கூடியவை? அதிக வருமானம் பெரிய லெவல்ல நீங்க போகணும்னா சாப்பிட்ற மீன் தான் செய்யணும். ஏன்னா நீங்க 1000 டன் வச்சிருந்தீங்கனாலும் வித்தரலாம். ஆனா வண்ண மீன்கள் அப்படி கிடையாது, ஒரு 1000 மீன் தான் போகுங்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு 10,000 மீன் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா போகாது. அது வந்து சிறு தொழில் மாதிரி, குடிசை தொழில் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வண்ண மீன்கள் பண்ணலாம். பெரிய தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து சாப்பிட்ற மீன், இறால், இதெல்லாம் பண்ணலாம். ஓகே சார், மீன் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு உங்களுடைய இறுதி கருத்தாக என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மீன் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, இந்த தொழிலை நல்லா செய்யலாம். மற்ற தொழில் மாதிரி இதுலேயும் வந்து லாபம் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இது வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திங்க. இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த மீன் வளர்ப்பு தொழில் அதிகமாக இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா சீனா நம்பர் ஒன், இந்தியாவில்தான் மிக குறைவாக உள்ளது. ஆமா, சீனா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் உலகத்துல உள்ள எல்லா மீன் வளர்ப்பு இதுலயும் வந்து அவங்க தான் நம்பர் ஒன்னு. ரெண்டாவது இடம் இந்தியாவுக்கு இருக்கு. பட் சீனாவில் 100 டன் 100,000 டன் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இங்க வந்து ஒரு 1000 டன் கூட பண்ணல. கிட்டத்தட்ட வந்து 99 மடங்கு அவங்க அதிகமா இருக்காங்க, நம்ம கம்மியா இருக்கோம். அது வந்து இன்னும் நிறையா பேர் இந்த தொழிலில் வந்தாங்கன்னா உற்பத்தி நிறையா பெருகும், நம்ம நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு பெருகும், நம்ம நாட்டோட ஏற்றுமதி இது வந்து நிறையா கிடைக்கும், ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே முன்னேறும். ஓகே சார், இன்றைய இலக்கு நிகழ்ச்சியின் மீன் வளர்ப்பு பற்றியும் அதனுடைய படிப்புகளை பற்றியும் வேலைவாய்ப்பு முறைகளை பற்றியும் விளக்கமாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.